வணக்கம் நண்பர்களே இப்போ நாம் பூவரச மரத்தின் பயன்களை பற்றி பார்க்க போகிறோம் இது எளிமையாக எல்லா கிராம பகுதியிலும் இருக்கக்கூடிய மரம் இந்த பூவரச மரம் இந்தியா முழுவதும் உள்ள பெரிய ஒரு மர இனத்தை சேர்ந்த ஒரு வகை தென்னிந்தியாவில் மட்டும்தான் இந்த மரம் அதிகமாக காணப்படுது இந்த பூவரச மரத்தின் இலை பூ காய் விதை பட்டை வேர் ஆகியவை மருந்தாக பயன்படுகின்றன இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புண் காணாக்கடி பெருவயிறு வீக்கம் சொறி சிறங்கு வெள்ளை அரிப்பு தோல்நோய் இவைகளுக்கு பயன்பட்டு வருகிறது இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மரத்தினுடைய இலை வந்து விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையுடையது மேலும் இது சித்த மருத்துவ மருந்துகளில் பெருமளவில் வந்து சேர்க்கப்படுது சில பேருக்கு அடிப்பட்ட காயத்தில் சீல் வடிஞ்சு காயம் ஆறாமல் இருக்கும் அவங்க பூவரச மரத்தினுடைய பழுத்த இலையை அரைச்சி காயத்தின் மேலே வச்சு கட்டி வந்தா காயத்தில் இருக்கிற நீரை உறிஞ்சி காயம் சீக்கிரமாக குணமாகும் பூவரச மரத்தின் பூவை பறித்து அதை தண்ணியில் போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி கஷாயமாக மூணு நாள் காலை மாலை குடிச்சு வந்தால் விஷக்கடி மூலமாக ஏற்படுற ஊறல் தடிப்பு அரிப்பு மயக்கம் சோம்பல் இதெல்லாம் நீங்கும் அதோட உடல் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும் அடுத்து பூவரச மரத்தின் இலையை நல்லா நறுக்கி எண்ணெயில் போட்டு வதக்கி வீக்கம் உள்ள இடத்துல வச்சு கட்டி வந்தீங்கன்னா வீக்கம் சரியாகும் பூவரச மரத்தினுடைய பழுத்த இலையை நன்றாக சுட்டு கறியாக்கி அதை சொறி சிறங்கு படை படர் தாமரை தேமல் உள்ள இடத்துல தேங்காயனுடன் சேர்த்து தேய்ச்சி வந்தீங்கன்னா நோய்கள் குணமாகும் வயதானவர்கள் மூட்டுவலி மற்றும் வீக்கத்தினால ரொம்ப அவஸ்திப்படுறாங்க பூவரசம் கூட சம அளவு காய் பட்டை இதையெல்லாம் எடுத்து எண்ணெயில் காய்ச்சி மூட்டு வலி வீக்கம் உள்ள இடத்துல தேய்ச்சி வர உடனடியாக வலி சரியாகும் இது கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் இருக்கிறதால பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுத்தலாம் இரநூறு கிராம் பூவரசம் பட்டையை எடுத்து ஒரு லிட்டர் நீரில் போட்டு கொதிக்க வச்சு அதை இரநூத்தம்பது மில்லியாக சுண்ட காய்ச்சி தினமும் காலை மாலை குடித்து வந்தீங்கன்னா கானாக்கடியை நச்சு மற்றும் வயிறு வீக்கம் நீங்கும் பூவரசங்காயின் சாறை அதாவது பூவரசங்காயில் உள்ள ஜெல் மாதிரி ஒன்று இருக்கும் அதை நேரடியாக படர்தாமரை தாமரை உள்ள இடத்துல தேய்ச்சி வந்தீங்கன்னா படர்தாமரை தாமரை விரைவில் குணமாகும் பூவரச மரத்தின் வேர் ஆண்களின் விசேஷ சக்திக்கு பெருமளவில் பயன்படுகிறது இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவரச மரத்தினுடைய வேரை எடுத்து வெயிலில் நல்லா உலர்த்தி அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் காலை மாலை ரெண்டு வேளை பாலில் போட்டு சாப்பிட்டு வந்திங்கன்னா நல்லா பயன் தரும் அடுத்தது கர்ப்ப தடைக்கு இயற்கையான முறையில் நம் முன்னோர்கள் இதை பயன்படுத்தி வந்திருக்காங்க இதை எப்படி தயார் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம் பூவரச மரத்தின் பூவை எடுத்து நல்லா காய வச்சு பொடியாக்கி வச்சுக்கோங்க அடுத்து பூவரச மரத்தின் பட்டையை எடுத்து மேலே இருக்கிற சொர சொரப்பு பகுதியை நீக்கிட்டு பட்டையை நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது காசு கட்டி காசு கட்டி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து இந்து உப்பு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது தான் சாதாரண உப்பை பயன்படுத்தக்கூடாது இந்து உப்பு தான் யூஸ் பண்ணனும் இப்போது செய்முறையை பார்ப்போம் அறுபது கிராம் பூவரச மரத்தின் பூ முப்பது கிராம் பூவரச மரத்தினுடைய பட்டை முப்பது கிராம் இந்து உப்பு இருபது கிராம் காசு கட்டி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சு பவுட்ரு பண்ணி ஒரு காட்டன் துணியில் நல்லா ஜலித்து எடுத்து வச்சுக்கோங்க பெண்கள் வீட்டு விளக்கான அதாவது பீரியடான முதல் நாளிலிருந்து ஏழு நாள் வரை தினமும் காலை வெறும் வயித்துல இந்த பொடியை ரெண்டு கிராம் அளவு சுடு சுடுதண்ணியில் சாப்பிடணும் அப்படி இல்லைனாக்க ரெண்டு கிராம் அளவு அப்படியே சாப்பிட்டுட்டு வெது வெதுப்பான பசும்பால் குடித்து வரணும் அந்த ஏழாவது நாள் என்ன தேய்ச்சி குளிக்கணும் இந்த மருந்து சாப்பிடும்போது முக்கியமாக நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் தயிர் மோர் மிளகு ரசம் பருப்பு துவையல் இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும்தான் சாப்பிடணும் இப்படி செஞ்சு வந்தீங்கன்னா பத்து மாதத்திற்கு உங்களுக்கு கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்பு போகும் இதற்காக தனியாக நீங்கள் ஆங்கில மருந்து எடுத்துக்கினீங்கன்னா உடல் அதிகமாக பாதிப்படையும் அதனால் நம் முன்னோர்கள் இயற்கையாக கடைபிடித்து வந்த இந்த வழிமுறையை பயன்படுத்தலாம் இவ்வளவு அற்புதமான மருத்துவ குணமுடைய பூவரச மருத்துவ பற்றி பார்த்தோம் நன்றி நண்பர்களே மறுபடியும் அடுத்த பதிவில் சந்திப்போம்